ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி டைம். இன்றைக்கி நம்ம ரவா கிச்சடி, காய்கறிகள்லாம் வச்சு செய்கிற ஒரு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு ரவா எடுத்திருக்கேன், அதாவது ஒரு கப் அளவுக்கு இருக்குது. இதை நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் போட தேவையில்லை, நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கிட்டாவே போதும். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நம்ம ரவையை மாற்றிக்கலாம். அதே பேனில் நல்லா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இந்த கிச்சடிக்கு கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை இதையெல்லாம் போட்டு நல்லா பொடிச்சிக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள வாக்கில் மெல்லிசாக அரிஞ்சு நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதத்தை விட கொஞ்சம் 1 நிமிஷம் அளவுக்கு அதிகமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நம்ம மெல்லிசாக நறுக்கின பூண்டு, இஞ்சி துண்டுகளை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். 1 3 பச்சை மிளகாவை மெல்லிசாக கீறி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்கறதுனால உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாவை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை நான் நீள வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி புளிப்பு வந்து நிறையா இருக்கக்கூடாது, அதனால் நான் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும், அதுக்காக நம்ம கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். கேரட், பீன்ஸ், நீங்கள் பட்டாணி சேர்க்க விருப்பப்பட்டால் பச்சை பட்டாணியை நல்லா ஊற வச்சு குக்கரில் வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா காய் வதங்கட்டும், கொஞ்சம் ஆஃப் குக் ஆகணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு ரவை எடுத்ததுனால நான் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு வந்து கிச்சடி நல்லா ஊதிரியாக வேணும்னா 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா இன்னும் 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பொரிச்ச முந்திரி பருப்பு 1 10 சேர்த்துக்கிறேன். புதினா, கொத்தமல்லி போட்டுட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம ரவையை போட்டு கைவிடாமல் கிளறணும். கட்டிப்படாமல் கொஞ்சம் கைவிடாமல் கிளறினீங்கன்னா உங்களுக்கு நல்லா உதிரியான ரவா கிச்சடி ரெடி ஆகிடும். இது ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாகவே நம்மளுக்கு நல்லா வெந்து மலர்ந்து வந்துடும். இந்த சமயத்தில் நம்ம இதை மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வேக வச்சிங்கன்னா ரவை நல்லா வெந்து நம்மளுக்கு உதிரியான ரவா கிச்சடி கிடைக்கும். இறக்கும்போது கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழைகளை தூவிக்கலாம். தூவிட்டு 1 2 நிமிஷம் அளவுக்கு அப்படியே மூடி ரெஸ்ட்டில் விட்டுடுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம கடைசியாக 1 5 நிமிஷம் மூடி வைக்கிறதுனால நல்லா தம் ஆகி நம்மளுக்கு ஆவரேஜான ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.